हेलो फ्रेंड्स, वेलकम टू कन्नन समयल। इनकी नम्म शंकरा मीन कोळंबु रोम्बवे टेस्टा इंजी पूंडु तेंगा एदुवुमे इल्लाम रोम्ब सूपरा सेय्य पोरोम। एप्पडी सेय्यलाम वांगा पाक्कलाम। इदु पाक्कुरदुक्कु मुन्नाडि नम्म चैनलई नींगा सब्स्क्राइब पण्णिक्कोंगा। ना ओरु पेरिय वेंगायम, रेंडु तक्काळि, पुळि करैक्किरदुक्काग रेंडु तक्काळिय अरिंजि वच्चिरुक्केंग। अदै पुळि तण्णियोड ऐड पण्णिट्टु पुळि करैक्कुम पोदे तक्काळियुम सेर्त्तु கரைச்சி எடுத்துக்க போறோம். புளி கரைசலோட நம்ம தக்காளியும் சேர்த்து கரைக்கும் போது அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. மீன் குழம்பு மட்டும் இல்லைங்க, நார்மலாகவே காரக்குழம்பு வத்த குழம்பு செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். நான் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகையும் ஒரு வாணலியில் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். வறுத்துட்டு இது வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம். இதை வறுத்துட்டு நம்ம தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், எடுத்தாச்சு, இப்போ தூள் பண்ணிக்க போகிறோம். அதே பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி மீன் குழம்பு செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம வெந்தயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து சங்கரா மீனை வந்து நான் வாங்கும்போதே நான் தலையெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சேன். வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை வந்து வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து போகாமல் அப்படியே இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரிங்க சங்கரா மீன் குழம்பு இல்லை, எந்த மீன் குழம்பா இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப யம்மியாக இருக்கும். ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் உப்பு ஆட் பண்ண மாட்டேன். உப்பு ஆட் பண்ணால் வந்து டேஸ்ட்டு போயிடும். அதனால் வந்து உப்பு வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணிக்குவேன். நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டோங்க. பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காரத்திற்கு ஏற்ப மிளகாய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரமாக அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து இந்த எண்ணெயோடையே சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாக கிடைக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளியையும் தக்காளியும் ஒன்றா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கொதி வரட்டும். உப்பையும் ஆட் பண்ணிவிட்டேன். இது மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி வரட்டுங்க. மிளகாய் பிடி வாசனைனா வராத அளவுக்கு நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 கொதி வரணும் அவ்வளோதான். அதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடக்கூடியது. அதனால் மீன் ஆட் பண்ணிவிட்டு 2 கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது மீன் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு.
கொஞ்சம் ரெண்டே ரெண்டு கொதி மட்டும் வரட்டுங்க. இருக்கு அதுலயே மீன் எல்லாம் நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க ஃபர்ஸ்ட்ல வந்து நான் வந்து வெந்தியமும் கடுகும் வந்து வறுத்த இல்லையா அதை தூள் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான் நம்ம கலக்கி விட்டுடலாம். அவ்வளோதான் நம்ம சூப்பரான சங்கரா மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எதுக்காக போடுறோம்னா நல்ல ஸ்மெல் கிடைக்கும். இந்த சங்கரா மீன் குழம்பு ரொம்ப யம்மியாக இருக்குங்க பாருங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. எப்போவுமே நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுருங்க. அப்போ தான் அந்த மீன் எல்லாம் அந்த குழம்போட ஊறி மீன் குழம்பும் சரி மீனும் சரி செமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.